Hi friends, in this video, we will talk about the LED in the light. We will talk about the LED in the light. Now, we will repair the LED in the light. If you want to subscribe to our channel, subscribe to our channel. Subscribe to our channel. Subscribe to our bell icon. Click on the 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 bell icon. மாட்டினதுக்கப்புறம் அதை பிளக்கில் மாட்டிடலாம். மாட்டினதுக்கப்புறம் சுவிட்ச் போட்டோன்னு பார்த்தீங்கன்னா லைட்டில் எரியல. பாருங்க லைட்டே எரியல. இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டு பிளக்கை கழட்டிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வோல்டரை கழட்டிட்டு நம்ம அந்த லைட்டை கழட்ட போகிறோம். மேலே உள்ள பாட்டை மட்டும் கழட்டிடுறேன். கண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஏதாச்சும் ஒரு எல்இடி தான் ஃபியூஸ் போயிருக்கும். அந்த எல்இடியை உடச்சிட்டு நம்ம அதில் சால்டரிங் பண்ண போகிறோம். பாருங்கள் இதில் ஏதாச்சும் ஒரு எல்இடி தான் போயிருக்கும். இதை எப்படி டெஸ்ட் பண்ணோம்னா நம்ம அதில் எவ்வளோக்கும் போல் அதிலே மாட்டிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா போல்டர் அதில் மாட்டிடலாம். பார்க்கும்போது கொஞ்சம் சேஃபாக பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ஒயர் எடுத்துக்கலாம். இது எதுக்குன்னா டெஸ்ட் பண்ணுறதுக்கு. இதை நம்ம ஒரு எல்இடியாக வச்சு பார்க்கலாம். அதனால் ஒயரை முறுக்கி விட்டுக்கோங்க. அதனால் ஒரு எல்இடியாக வச்சு பார்க்கலாம். அந்த எல்இடியை வச்சு பார்த்தோம் பார்த்தோன்னா அதான் லைட் எழுது. அது அந்த லைட் பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் போயிடுச்சு. அதை நம்ம உடச்சிட்டு நம்ம சால்டரிங் பண்ணி பார்க்கலாம். வேறு ஏதாச்சும் போயிருக்கேன்னு பார்க்கலாம். அந்த ஒரு எல்இடி தான் பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் போயிடுச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஓல்டரையும் கழட்டிடுங்க. கழட்டினதுக்கப்புறம் நம்ம ஒரு எல்இடியை மட்டும் உடச்சிட்டு அதை சால்டரிங் பண்ண போகிறோம். நான் டெஸ்ட் எடுத்து அதை உடைக்கிறேன். அதை அப்படியே பேர்த்து எடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா அதை ஈஸியாக உடைச்சாச்சு. இப்போ அதுமாரி தான் நம்ம சால்டரிங் பண்ண போகிறோம். அதில் ரெண்டு ஒயர் ஜாயிண்ட் ஆகாமல் இருக்கும். அதை நம்ம சால்டரிங் பண்ணி ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சால்டரிங் பண்ணிடலாம். சால்டரிங் பண்ணிடலாம். அதை ரெண்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி சால்டரிங் பண்ணுங்க. கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பேஸ்ட்டும் கொஞ்சம் எடுத்து நல்லா இது பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் நல்லா டைட்டாக பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் இதாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எரிதான்னு பார்க்கலாம். பார்த்தா நல்லா தெரியும் சால்டரிங் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓல்டர் எடுத்து அதில் மாட்டிக்கலாம். மாட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை பிளக்கில் மாட்டிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் போட்டு பார்த்தீங்கன்னா லைட் ஏரிய ஆரம்பிச்சிச்சு. இது கேமராவில் ஒழுங்காக தெரியல. பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டப்பாவை மாட்டிடலாம். மேலே உள்ள மூடிய மாட்டிட்டு இப்போ போட்டு பார்க்கல எப்படி இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒழுங்காக ஒர்க் ஆகிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ரெண்டு பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் கமெண்ட் பண்ணணுச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது கூட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கணும். கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஆர்டினோவை பற்றி நிறையா ப்ராஜெக்ட் வீடியோஸ் போட்டிருக்கோம். அதுவும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கணும். கிளிக் பண்ணி பாருங்கள்.